ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் தியா ஃப்ரம் பிரிட்டிகல் தாட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவை எப்படி ஒரு ப்ரௌசர்ல ரன் பண்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறேன். வாங்க வீடியோ எப்படி ரன் பண்றது ப்ரௌசர்லன்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். HTML இருந்து HTML க்ளோஸ் பண்ணிருக்கேன், பாடி டேக் க்ளோஸ் பண்ணிருக்கோம், அப்புறமா ஹெட் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள டைட்டிலும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி ப்ரௌசர்ல ரன் பண்றதுக்காக ஒரு வீடியோ டேக்கோட நம்ம ஆட் பண்ணணும். VIDEO வீடியோ டேக். வீடியோ டேக் குள்ளாடி இதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ பார்க்கும் போது எப்படி கண்ட்ரோலர்ஸ் ஆட் பண்ணா கண்ட்ரோல்ஸ் வருமோ அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல்ஸ் ஈக்வல்ஸ் டு கண்ட்ரோல்ஸ், ஓகேவா? இது எதுக்காக? கண்ட்ரோலர் நமக்கு வர்றதுக்காக. வீடியோ டேக் பாத்தீங்கன்னா இதுக்கு க்ளோசிங் டேக்கும் இருக்கு, சோ நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ரெண்டு வீடியோ டேக் ஓபனிங் க்ளோசிங் உள்ளாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சோர்ஸ், வீடியோவோட சோர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வீடியோ ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும், ஓகேவா? வீடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க சோர்ஸ் டேக் ஆட் பண்ணிக்கணும், SOURC சோர்ஸ். SRC ல தான் நம்ம என்னன்னா அந்த பாத்த நம்ம கொடுப்போம். இது நீங்க ஆடியோ, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல ஆடியோட சோர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கொடுத்துருந்தேன், அதே மாதிரிதான் இதுவும் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லொகேஷன் எடுக்கணும். சோ இந்த லொகேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாப்பப்ல லொகேஷன் எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அதோட நேம், இந்த வீடியோவோட நேம் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சோ அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்க ஸ்லாஷ் போட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். சோ ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்தாச்சு. இனி என்னன்னா, இந்த வீடியோவோட டைப், அது என்ன டைப்பான வீடியோ அப்படின்றத காமிக்கணும். சோ அதுக்காக இங்க வந்து டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறத எடுத்துடக்கூடாது. இந்த பிராக்கெட்ல என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி அதையும் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலயும் .mp4 தான் இருந்துச்சு, சோ அதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோவோட சோர்ஸ் ஃபைல் கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறமா என்னன்னா, அது என்ன மாதிரிப்பட்ட டைப் அப்படின்றதையும் நீங்க கொடுக்கணும். இந்த டைப் அட்ரிபியூட் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரௌசர்ல ரன் ஆகாது. சோ டைப் வந்து 3 types கொடுக்கணும், சரியா? 3 types of type கொடுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ /MOV அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா? இந்த சோர்ஸ் டேக் வந்து ஒரு எம்டி டேக், அதனால ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 types of type கொடுக்கணும்னு சொன்னேன். சோ அதுக்காக ஒவ்வொரு சோர்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் கொடுக்கணும் ஃபுல்லா. இப்ப நான் இது உங்களுக்கு இப்ப புரியலன்னா இப்ப பாத்துக்கோங்க. நான் இது ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லாத்தையும் காப்பி பண்றேன். இந்த சோர்ஸ் உள்ள லைனை மட்டும் காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து 2 types பேஸ்ட் பண்றேன், ஓகேவா? இதுதான், இப்படிதான் இந்த 3 types கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து MOV கொடுத்தோம், செகண்ட் டைப்ல வந்து MP4 கொடுக்கணும், தேர்ட் டைப்ல வந்து OGG அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, உங்களோட ப்ரௌசர்ல ரன் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் லான்ச்சிங் க்ரோம், க்ரோம்ல இப்ப ரன் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? லோட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னா, லோட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ப்ரௌசர்ல ஃபுல்லா இருக்கு, கண்ட்ரோலர்ஸ் இன்னா இருக்கு. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா, பிளே பண்ணிட்டேன், ஓகேவா? பிளே ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ரௌசர்ல ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஹைட் வித் கூட நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹைட் வித் வந்து உங்களுக்கு சின்னதா தேவை அப்படின்னா, நீங்க வந்து ஹைட் வித் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் ஈக்வல்ஸ் 200 pixels நான் கொடுக்க, இல்ல 200 pixels நம்ம கொடுத்துக்கலாம். 200 pixels ஸ்பேஸ் வித் ஈக்வல்ஸ் டு 200 pixels. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயுமே நீங்க ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் ஆட் பண்றதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும். வேல்யூ ஆட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் குள்ளே ஆட் பண்ணணும், ஓகேவா? இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சின்னதாயிடுச்சு, 200 pixels அது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்ப நான் பிளே பண்றேன், ஓகேவா? பிளே ஆயிடுச்சு. இப்ப வந்து வால்யூம் கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம், வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்கிரீனுக்கு கூட நீங்க இதை கொண்டு வந்துக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோலர்ஸும் என்ன ஆயிடும்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்படிதான் ஒரு வீடியோ ஃபைல நீங்க ப்ரௌசர்ல ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.